ஹாய் சொல்லு குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? மூவியோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்ன விஷயம்னு கேட்க, நீ எனக்கு கேர் பண்ணுறதில்லை, நீ எனக்கு அக்கறை காட்டுறதில்ல, அதனால நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்ல. ஹீரோ போய் சொல்லாத, வேறு ஏதாவது காரணத்தை சொல்லுன்னு சொல்ல. ஹீரோயின் அதுதான் உண்மையான காரணம்னு சொல்ல. சரி ஓகே, அப்போ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறான், நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து போயிடுறாங்க. ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, இது ஒரு கனவாக நம்ம ஹீரோயினுக்கு வருது. ஆக்சுவலி இந்த கனவு டெய்லியும் நம்ம ஹீரோயினுக்கு வரும் போல இருக்குது. இந்த பிரேக்கப் சீன் நடந்து ரொம்ப வருஷமாகுது. ஸோ இப்போ வரைக்குமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த கனவு தான் வந்துட்டுருக்கு. ஹீரோயினுக்கு காலையிலேயே அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா பாஸ் கால் பண்ணி சீக்கிரமாக வா, ப்ராஜெக்ட் மேனேஜர் இன்றைக்கி வந்துருவாருன்னு சொல்ல. ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வர, எல்லோரும் ப்ராஜெக்ட் மேனேஜரை வரவைக்கிறதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, டிசைனராக. இப்போ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வேறு யாரும் கிடையாது, எல்லா ட்ராமாவில் வர மாதிரி ஹீரோ தான் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர். ஹீரோயின் ஹீரோவை பார்த்தோன்னே, ஐயோ இவனா ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிறாங்க. மூஞ்சில் கண்ணாடி மாட்டிக்கிட்டு முகத்தில் பயத்தை வச்சுக்கிட்டே ஆஃபீஸ்க்குள்ளே போகலாம் பார்க்க, ஆனால் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு தைரியம் இல்லை. சரி வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு பார்க்க, பின்னாடி பாஸ் வந்து இன்றைக்கி தான் ஆஃபீஸ்க்கு வந்து அதுக்குள்ளே எங்கே போயிட்டுருக்க, ஸோ நாலு நாளாக லீவில் இருந்த, நீ தான் வந்துட்டு டிசைனர், நீ தான் ப்ராஜெக்டை கொண்டு போய் வந்துட்டு புது ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட காமிக்கணும் போன்னு சொல்ல, ஹீரோயின் முடியாதுன்னு பாஸ் கிட்ட சண்டை போட்டுட்டுருக்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய மேனேஜர் வந்து, மேடம் உங்களை சார் கூப்பிட்றாரு, ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரீங்களான்னு சொல்ல, உள்ளே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு கம்பெனியுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர், ஹீரோ இந்த கம்பெனிக்கு ப்ராஜெக்டை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக வர, ஹீரோவுடைய ஹேண்ட்ஸம்னஸை பார்த்து ஒரு பொண்ணு வந்துட்டு சைட் அடிக்க பார்க்குது. ஆனால் நம்ம ஹீரோ முறைச்சி பார்த்துட்டு அந்த பொண்ணு விலகி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா முக்கா சைஸில் மூஞ்சிலுக்கு வந்துட்டு ஒரு கண்ணாடியை பூட்டிகிட்டு வந்து ஹீரோ கிட்ட வந்து நிற்க, ஹீரோவுக்கு ஒரு காஃபியும் கொடுக்க, நம்ம ஹீரோவும் வாங்கி அந்த காஃபியை குடிக்கிறான் பாருங்கள். என்னதான் நம்ம ஹீரோயின் மூஞ்சில் முக்கா சைஸ் அளவுக்கு கண்ணாடி போட்டு மறைச்சிருந்தாலும், ஆனால் அந்த காஃபியுடைய டேஸ்ட்டு நம்ம ஹீரோ மறக்கவே இல்லை. அது எப்படி எக்ஸ் லவருடைய டேஸ்ட்டை மறக்க முடியும் சொல்லுங்கள். ஹீரோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் கூட இருந்தது, ஹீரோயின் காஃபி போட்டு தருது. அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை ஒழுங்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடியை கட்டு சொல்ல, ஹீரோயினுமே கண்ணாடியை கட்டிட்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் மாட்டிக்க போகிற நிலமையில் இருக்காங்க. ஆனால் டக்கு நம்ம ஹீரோயின் கண்ணாடி எடுத்து கண்ணில் மாட்டிக்க, ஹீரோ உடனே வந்துட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியும், ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நான் உங்களை பார்த்தேன்னு சொல்லிட்டு, லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரை சொல்ல, ஹீரோயின் இதை பார்த்துட்டு பயத்தில் கீழே விழ வர ஹீரோ பிடிக்க, ரெண்டு பேருமே சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க. இப்போ அடுத்த கட்டத்திலே நம்ம ஹீரோ, இங்கே பாருங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் சரியே கிடையாது, ஒழுங்காக உங்கள் ப்ராஜெக்டை ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு நான் ஒழுங்காக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, வாங்கிக்கு வாய் வாதாடாமா வாதாடாதம்மா, போயிட்டு ப்ராஜெக்ட்டை ஒழுங்காக பண்ணி எடுத்துருவான்னு சொல்ல, அடப்பாவி பிரேக்கப் பண்ணதுக்காக நம்மளை பழி வாங்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க. பட் நம்ம ஹீரோயின் நான் வேறு யாரையாவது அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு நீங்கள் என்ன கிவ் அப் பண்ணுறீங்களா, உட்காந்து ஒழுங்காக ப்ராஜெக்டை சொல்லுங்கன்னு சொல்ல, ஹீரோயினுமே உட்காந்து ப்ராஜெக்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மண்டையிலே நம்ம ஹீரோயின் அடிக்கிறான். அந்த நேரம்னு பார்த்து மேனேஜர் உள்ளே வந்துட, ஸோ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனால் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் கிட்டே பேசிக்கிட்டு ஹீரோயினோட பேக்கெட்டில் ஏதோ ஒரு டிவைஸை போடுறான். அது நம்ம ஹீரோ சொல்லி தான் மேனேஜர் பண்ணியிருக்கான். இப்போ மேனேஜர், அந்த மேடமை நீங்கள் வந்துட்டு எக்ஸ் லவ் தான், மேடமுடைய எக்ஸ் லவ் தான் நீங்கள், ஆனால் மேடமை நீங்கள் வந்துட்டு மேடம் கிட்டே பேசணுன்னு அந்த டிவைஸை போட சொல்லிட்டீங்க, நானுமே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு அப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணு, கால் பண்ணி அவளை கொண்டாந்து அந்த டிவைஸை கொடுக்க சொல்லுன்னு சொல்ல, மேனேஜரும் கால் பண்ணி, மேடம் என்னோடய டிவைஸ் தெரியாதனமே உங்களுடைய பேக்கில் விழுந்துச்சு, கொண்டாந்து அதை கொஞ்சம் காரில் கொடுக்குறீங்களான்னு சொல்ல, ஹீரோயினும் வரான். ஆனால் மேனேஜர் அங்கேருந்து இறங்கி போயிட, ஹீரோ தான் உட்காந்துருக்கான். ஹீரோயின் ஹீரோ கிட்டே அந்த டிவைஸை கொடுத்து, உங்கள் மேனேஜர்து கொடுத்துருங்கன்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு, உங்கள் ப்ராஜெக்டை நான் அப்ரூவல் பண்ணுன்னா உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும், வந்து உள்ளே வந்து உட்கார் காருக்குள்ளேன்னு சொல்ல, ஹீரோயின் தான் டிசைனருன்றதுனால வேறு வழியே இல்லாமல் ஹீரோடைய காருக்குள்ளே உட்காந்துட்டுருக்க. ஸோ அந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டருக்கு நம்ம ஹீரோ கிட்டே கொடுக்க, அது கீழே விழுந்தது. ரெண்டு பேருமே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கொருத்தர் முட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராஜெக்டை பற்றி பேச ஆரம்பிக்க, ஹீரோயின் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எனக்கு பர்சனலாக வந்துட்டு இஷ்யூஸ் இருக்கான, அதை வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் விஷயத்துலலாம் வந்துட்டு நீங்கள் கொண்டு வரக்கூடாது, தயவு செஞ்சு எங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் அப்ரூவல் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோ அப்போ நான் கேட்குற கேள்விக்கெலாம் ஆன்சர் பண்ணு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானான்னு கேட்க, ஹீரோயின் இல்லைன்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது லவ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கான்னு கேட்க, ஹீரோயின் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு கீழே வந்துட்டு காரை விட்டு இறங்கிட்டாங்க. அப்போ ஒரு பைக் வந்து ஹீரோயினை இடிக்க வர, ஹீரோடைய ஹீரோ தான் பின்னாடி வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றினான். அங்கே வந்து அவன் பூக்காரம்பல இருக்கு, நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ரோஸை கொடுத்து, இது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் இது என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோவும் ஆமாம் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது ஆனால் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆஃபீஸ் விஷயம்னா ஆஃபீஸ் விஷயத்தை மட்டும் பேசுங்க, தேவையில்லாமல் நம்ம பாஸ்ட்டை பற்றியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் போகலான்னு பார்க்க, அப்போ நம்ம ஹீரோயின் கீழே விழ வர மறுபடியும் நம்ம ஹீரோ காப்பாற்றேன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில். ஸோ இப்போ நடு ரோட்டில் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கொருத்தர் முகத்தை பார்த்துட்ருக்கேன். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ ப்ராஜெக்ட் ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால விழுந்து விழுந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க நம்ம ஹீரோயின். ஹீரோயினோட பாஸ் வேறு ஒரு பக்கம், ஒழுங்காக ப்ராஜெக்ட் பண்ணு ப்ராஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டுருக்கா. பின்னாடி வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ப்ராஜெக்ட் விஷயமா நான் கொஞ்சம் வெளியூர் போகணும், என்னை கொஞ்சம் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட முடியுமான்னு சொல்ல, ஹீரோயின் உங்கள் மேனேஜர் கூப்பிட்டு போகிறது தானேன்னு சொல்ல, என் மேனேஜர் கொஞ்சம் வேலையாக இருக்கான்னு சொல்ல, ஹீரோயின் அப்போ நீங்களே கார் ஓட்டிட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோ நான் ட்ரங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வேணும்னு நம்ம ஹீரோயின் அடி குடிச்சிட்டு கார் ஓட்ட சொல்ல, ஹீரோயினுமே கார் ஓட்டிட்டு போயிட்டு
போயிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணா, ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டு வண்டி நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. ஆனா போற போக்குல நம்ம ஹீரோ கேட்கறான், நீ எதுக்காக என்ன பிரேக்அப் பண்ண அதை சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயின் அதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் இல்லையா, நீங்க என்ன ஒழுங்கா பாத்துக்கலாம், அதுக்காக தான் பிரேக்அப் பண்ணேன்னு சொல்ல, ஹீரோ ஆனா இன்னுமே அதை நம்மள பல இருக்கு. எதனால நம்ம ஹீரோயின் பிரேக்அப் பண்ணான்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை வருஷமா நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப வேணும்னே நம்ம ஹீரோ தான் அவனுடைய கம்பெனிலேருந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா ஹீரோனோட கம்பெனிக்கு வந்திருக்கான் போல இருக்கு. ஸோ இப்போ ஹீரோயின் கிட்டே என்னோட காரை உன்னோட வீட்டில் கொண்டு போய் பத்திரமா வச்சிரு, நான் வர்றதுக்கு அப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்ல, ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு ஹீரோடைய காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க, இவன் ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் பொண்ணு போல இருக்கு. ஹீரோயின் ரொம்ப டயர்டாக வர, என்னடி ஆச்சு இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு தன்னோட எக்ஸ் லவர் தான் தன்னோட பாஸ்ன்றதை சொல்லாமல், இல்லடி இந்த மாதிரி வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் அவரோட காரை கொடுத்தாரு, காரில் தான் வந்தேன், ஆனால் வந்துட்டு கார் ரொம்ப குளிங் எடுத்துருச்சுடின்னு சொல்ல, காரை கொடுத்துருக்காங்களா, பசங்கள்லாம் எப்பயுமே அவங்களுடைய காரை யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டாங்க, ஒரு வேளை பசங்க வந்துட்டு அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட அவங்களுடைய காரை கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணு மேலே வந்துட்டு இம்ப்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். நீ வேணா பாரு, உன்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் வெளியூருக்கு போயிட்டு வரக்குள்ள உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க. ஹீரோயின் அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, போயிட்டு முகத்தை கழுவிட்டு வர, இவ லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டே இருக்கக்குள்ள லைவ் ஸ்ட்ரீமிங்ல நம்ம ஹீரோயினை காமிச்சு விட்டதா, லைவ் ஸ்ட்ரீமிங்ல இருக்க யாரோ ஒருத்தவன் ஹீரோயினை பார்த்து வந்துட்டு மயங்கி அழகுல மயங்கி லைவ் ஸ்ட்ரீமிங்ல இருக்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு ஹீரோயினோட நம்பர் கேட்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயின் கிட்ட ப்ளீஸ் டி என்னோட சப்ஸ்கிரைபரனுடைய நம்பர் கேட்கறாங்க, ப்ளீஸ் நான் கொடுக்கவா கொடுக்கவான்னு சொல்ல, ஹீரோனும் சரி சரி ரொம்ப கெஞ்சா அதை கொடுத்து தலைன்னு சொல்லிட்டு அந்த அன்னோன் பர்சன் கிட்ட வந்துட்டு நம்பரை கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த அன்னோன் பர்சன் நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணா, ஹீரோயின் உட்காந்து ஆஃபீஸில் ஒர்க் பார்த்துட்டு இருக்கா, அன்னோன் பர்சனும் ஹாய் ஹலோன்னு சொல்லி ஆரம்பிக்க ரெண்டு பேருமே சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்துட்டு டி கோட் அப்படின்னு சொல்லிட்டு பேருமே வைக்கிறாங்க. டி கோட் கிட்டே நம்ம ஹீரோயினும் ஒரு ராப்பகலாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, நிறைய கிஃப்ட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ்லாம் சென்ட் பண்ண, அந்த டி கோட் வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட நம்பரை வாங்கியிருக்காம போல இருக்கு, ஆனால் அன்னோன் பர்சனாக வாங்கியிருக்கான். ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு ஊருக்கு வர, ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட் கொண்டாந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஹீரோயின் அது என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா ஓபன் பண்ணி பார்க்க, உள்ள சாப்பிட்ற பொருள் தான் இருக்கு, ஆனா அந்த சாப்பிட்ற பொருள் நம்ம ஹீரோ தான் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான் ஹீரோயினுக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கு, ஓகே இவனுக்கு இன்னும் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க போல இருக்கு. ஆனா வெளியே நம்ம ஹீரோயின் வரப்பாவே காமிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உட்காந்து ப்ராஜெக்டை பார்த்துட்டு இருக்க, ஹீரோ வர அப்பப்ப வந்து, ஸோ இது இப்படி இல்லை அது இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல ரொம்ப நெருங்கி வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அடப்பாவி நீ நானும் பிரேக்அப் பண்ணிட்டோடா கென்னடா பண்ற கொஞ்சம் நான் வந்து நிற்காருடான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மனசே துடிக்குது. ஆனால் வெளியே நம்ம ஹீரோயின் சொல்லிக்கவே இல்லை. நைட் ஆனதும் நம்ம ஹீரோயின் அந்த அன்னோன் பர்சன் அந்த ப்ரோச்சர் அதாவது நம்ம ஹீரோ தான் தெரியாமல் ஹீரோக்கே உட்காந்து நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே உட்காந்து ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அது ஹீரோயினு தெரியும், ஆனால் ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா, ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து நடந்தது அதுக்கப்புறம் லவ் பண்ணது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டே என்ன பண்ணுறாங்க, ஹீரோ கிட்ட பாய் பாய் சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ப்ராஜெக்டை ஹீரோ கிட்ட சப்மிட் பண்ணிடுறாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை, ஹீரோயினுடைய லோகோ பிளர்ரா இருக்கு போல இருக்கு, அதனால அதை ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்க நம்ம இவங்க ஹீரோயினோட பாஸ் சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு அந்த அன்னோன் பர்சன் கிட்ட நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி லோகோ பிளர் ஆயிடுச்சுன்னு சொல்ல, டக்கு நம்ம ஹீரோ அந்த லோகோ என்ன பண்ணாங்க, சூப்பராக வந்துட்டு ஹெச்டி பிரிண்ட்டை மாற்றி ஹீரோயினுக்கு சென்ட் பண்ண, ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அந்த அன்னோன் பர்சன் ஹீரோன்றது தெரியாமல் ஹீரோக்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நல்லா தூங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆஃபீஸில் இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு சொல்ல, டக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு லீவு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு குடுகுடுன்னு ஓடி வர, ஆனால் அங்கே இருக்கவங்க வந்து பாடி கார்ட்ஸ் நம்ம ஹீரோயினை ஹீரோவை பார்க்கவே விட மாட்டேன்றாங்க. உள்ள அப்போ ஒரு பொண்ணுடைய என்ட்ரி, இந்த பொண்ணு நம்ம ஹீரோவுடைய ஃபியான்ஸின்னு சொல்லிட்டு இவளே சுற்றி திரியிறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு ஒரு ஹாய் ஹலோ சொல்லான்னு பார்க்க, ஆனால் அந்த பொண்ணு சொல்ல மாட்டேன்றா. ஸோ அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயின் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் படித்த காலேஜில் தான் இவ்வளவுமே படிச்சிருக்கா. இப்போ ஹீரோயின் அந்த பொக்கேவாவது ஹீரோட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவேன், ஆனால் அந்த பொக்கேவும் அவள் பாடி கார்ட் கிட்ட சொல்லிட்டு குப்பையில் போட்டுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னோன் பர்சன் கிட்ட வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ரிப்ளைவே வரல, ஏன்னா அந்த அன்னோன் பர்சன் ஹீரோ தானே. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள மயங்கி பொத்துன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஸ்டொமக் பெயின் எப்பயுமே இருக்கும் போல இருக்கு, அந்த ஒரு பெயின்லேயே கீழே விழுந்துற. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃபியான்சின்ற பொண்ணு வந்துட்டு ஃபியான்சின்னு சொல்கிறதுனால ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு டிஸ்டர்பாக இருக்குது. இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்படி அவங்களுடைய லவ்வை சொன்னாங்கன்னு பார்ப்போம். ஹீரோ நல்லா படிக்கிற காலேஜில் ஒரு நல்ல ஸ்டாப் ஸ்டூடெண்ட்டு, ஹீரோயின் மக்கு பிளஸ் த்ரீ. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நாள் டூத் ஆர் ட்ரேர் கேம் விளையாடிட்டு இருக்கக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயின் கிட்டே இந்த மாதிரி வந்துட்டு நீ தோற்று போயிட்ட, ஹீரோ
கிட்ட, அதாவது உன்னோட க்ரஷ் கிட்ட நீ உன்னோட லவ் சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயினுமே கால் பண்ணி ஹீரோ கிட்ட லவ் சொல்ல, ஆனா ஹீரோ அதை வந்துட்டு ஜோக்கா எடுத்துக்கிறாம்பல இருக்கு. ஹீரோயின் நான் உண்மையாவே லவ் பண்ணேன்னு சொல்ல, ஹீரோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை வந்து பாக்குறான். ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய லவ்வையும் அக்செப்ட் பண்ண, ஒரு நாள் என்ன ஆகுது, நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டீச்சர் வந்து இந்த மாதிரி உனக்கு அப்ராட் படிக்க போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குப்பா, நீ போனா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹீரோ வந்து டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கான் பாருங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் நம்ம அவனை லவ் பண்ணு சொல்லிட்டு அவனுமே அக்செப்ட் பண்ணிட்டான். ஆனா அவனுடைய லைஃப் இப்ப நல்லா இருக்கிற டைம், நம்ம மாட்டுக்கு வந்துட்டு அவன் கூட இருந்தா அவன் போவோம் தான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பிரேக்அப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பிரேக்அப் மெசேஜை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ அப்ராட் நல்லா போயிட்டு படிக்கணும், நல்ல ஒரு லெவலுக்கு வரணும் தான் ஹீரோவை பிரேக்அப் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இப்போ இந்த ஃபிளாஷ்பேக்லாம் முடிய, இப்போ நம்ம ஹீரோயின் காலையில வீட்டில் எந்திரிக்க ஃப்ரெண்டு கறி திட்டுறா, ஏண்டி உனக்கு வயிற்று வலி இருக்குன்னு தெரியும் இல்லையா, அப்புறம் ஏண்டி நீ தனியாக போன, உன்னோட பாஸ் தான் கொண்டாந்து வீட்டில் விட்டாருன்னு சொல்ல, ஆக்சுவலி ஹீரோயினை ஹீரோ தான் கொண்டாந்து வீட்டில் விட்டுருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்க, அதாவது அவங்களுடைய பாஸ் ஒருத்தவன் இருப்பான் இல்லையா, அவன் தான் வீட்டில் கொண்டாந்து விட்டுருக்காம்பில் இருக்குன்னு நினச்சிட்டு அமைதியாக இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம இவருக்கு ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி என்னுடைய சாட் ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலீட் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண, ஹீரோயின் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிகிட்டே இருக்கக்குள்ள அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோடைய ரூமுக்கு ஹீரோவுக்கு பெர்மிஷன் இல்லாமலே உள்ள வர ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டதா, நீ ஜஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும்தான், ஓகேவா, ஏதோ வந்துட்டு நான் ஒர்க் பண்ண அந்த கம்பெனியுடைய பாஸோட பொண்ணுன்றதுனால நான் உன்னை க்ளோஸ் வந்துட்டு இருக்க விடுறேன், ஆனால் அதுக்காக வந்துட்டு அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கிட்டு என் ரூமில் என்ன கேட்காம உள்ள வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறான். இப்போ அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோ ஆஃபீஸ்க்கும் வந்துட்ட, ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா, அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, ஹீரோடைய இப்போ வந்துட்டு கம்பெனி, அதாவது இந்த பொண்ணுடைய கம்பெனி தான் இப்போ ஹீரோயினோட கம்பெனியை வாங்க போகிறாங்க போல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணுறா, ஹீரோயின் கிட்ட வந்து உன் காதில் போட்டிருக்க அந்த இயரிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, என்னோட இயரிங்ஸ் வச்சுக்கோ, ஏன் அந்த இயரிங்ஸை நான் ஒரு நாள் மட்டும் போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். ஹீரோயினுமே வந்துட்டு இல்லை உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, என்னுடைய ரோட்டு கடையில் வாங்குறது 10 ரூபாய் தான், நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்ல, ஆனால் அவன் காஸ்ட்லி இயரிங்ஸை கொடுத்துட்டு போயிடுறா. அவனை ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே காசு பேச ஆரம்பிச்சிடுறாங்க, 10 ரூபாய் இயரிங்ஸை கொடுத்துட்டு 10 லட்சம் இயரிங்ஸை வாங்கிட்டா பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயினை பற்றி தப்பாக பேச ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ இப்போ அந்த இடத்துல பழைய பாஸ் வந்து யாரெல்லாம் ஹீரோடைய கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்களோ அவங்களாம் இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையிலையும் அப்ளிகேஷனை கொடுக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் தான், அந்த ஹீரோவுடைய கம்பெனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சிஇஓவை இருக்கிறது அந்த ஃபியான்சி பொண்ணு தான், அவளுக்கு கீழே நம்ம ஏன் ஒர்க் பண்ணணும், ஏன்னா அவளுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதும் ஒன்று நரகத்தில் இருக்கிறதும் ஒன்று தான் சொல்லிட்டு ஹீரோயின் அந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. இதை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி செம்மையாக புலம்புறாங்க. இப்போ எனக்கு வேலை கிடையாது, அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து சரக்கடிக்கிறாங்க. அடுத்த வேலை சோறு இல்லையா, ஆனால் சரக்கு மட்டும் நம்ம ஹீரோயின் அடிச்சிட்ருக்க நல்லா மட்டையிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல யதார்த்தமாக நம்ம ஹீரோ வர ஹீரோயினை பார்த்ததுதான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினும் ஹீரோ வந்திருக்கான் தெரியாமல் நீ ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட புலம்ப, ஹீரோ என்ன பண்ணால் ஹீரோயினை அலைக்காக தூக்கிட்டு போவ. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்கு போதை தெளிஞ்சிடுது, போதை தெளிஞ்சு கீழே இறங்கிட்டு நீ ஏன் என்னை தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு, நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட லவ் சொன்னோடனே நல்லா சரக்கடிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை வெளியே தூக்கிட்டு வந்திருப்பான். ஹீரோ கேட்குற, உண்மையாகவே நீ என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்கான். ஹீரோயின் ஆமாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அவனுடைய கோட்டை கட்டி நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க, கோட்டு இல்லை சட்டை, சட்டையை கட்டி கொடுக்க ஹீரோயின், இந்த சட்டை இப்போ எனக்கு சொந்தமாயிடுச்சு, அது மாதிரி நீயும் என்னுடைய சொந்தம் தான் சொல்ல, ஹீரோ ஆமாம் ஆமாம் நானுமே உன்னுடைய சொந்தம் தான் சொல்லிட்டு அப்பையிலேருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்பயும் அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ ஹீரோயினை உப்பு முட்டை தூக்கிட்டு வர ஹீரோயினுக்கு கோட்டை கொடுக்க, ஹீரோயின் கோட்டை கழட்டி கொடுக்க நம்ம ஹீரோ என்ன பண்ணா, டக்குன்னு ஒரு அப்ளை வந்துட்டு ஃபோட்டோவை காமிக்கிறான். ஃபோட்டோ காமிச்சு நீயும் உன் ஃப்ரெண்டும் சரக்கடிச்சிட்டு இருந்தேன், இந்த வீடியோவும் உங்கள் அம்மாவுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம், ஒழுங்காக என் கம்பெனியில் வேலைக்கு சேர்றேன்றது எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டை போடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டி நம்ம ஹீரோ அவருடைய கம்பெனியில் ஹீரோயினை வேலைக்கு வச்சுக்கிறான். ஹீரோயினும் படுபாவி என்ன மிரட்டி சைன் வாங்கிட்டானேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே காரை விட்டு கீழே இறங்க. அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கம்பெனி அந்த ஃபியான்சி இருக்காலையும் அவை எல்லாருமே நிற்க வச்சு மீட்டிங் மாதிரி போட்டுட்ருக்க. ஹீரோயின் ஒரு 5 நிமிஷம் தான் லேட்டாக வந்திருப்பாங்க, அதுக்கே ஹீரோயினை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடறா. ஹீரோ டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றி விட்டுறான். 5 நிமிஷம் லேட்டுக்கெல்லாம் இவ்வளோலாம் ஹார்ஷாக பேசணும்லாம் அவன் வந்துட்டு அவசியமே கிடையாதுன்னு சொல்ல, அங்கே இருக்கவங்களாம் காசிப் பேசுகிறாங்க, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினும் இதை பற்றி தப்பாக தானே நினச்சிட்டுருப்பான்னு சொல்லிட்டு, அவங்க என்னோட பாஸோடைய வந்துட்டு பொண்ணு அவ்வளோதான், அவங்களுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது, தேவையில்லாமல் யாரும் காசிப் பேச வேணான்னு சொல்ல, உடனே அந்த ஃபியான்சின்றத சும்மா சீன் போட்டுட்ருக்க அந்த பொண்ணு, விடு சும்மா தானே எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொல்ல, சும்மாவும் யாரும் பேசக்கூடாது, உனக்கு எனக்கும் ஒன்றும் இல்லைன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாயிண்ட் அவுட் பண்ணி ஹீரோயினோட காதுகிட்ட போய் சொல்ல ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ரெண்டு பேருமே ஃபியான்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஒரு மேகசீனில் ஹீரோடைய ஃபோட்டோ போட்டிருக்கோம். அந்த ஃபோட்டோ வச்சு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜில்லு விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கால்
கால் பண்ண ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட ஏதோ கடுகடுன்னு பேசுற மாதிரி வாய்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கிறாங்க. ஹீரோ புரிஞ்சுக்கிறான், இனிமே அவளுடைய மனசுல நம்ம இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லாவே புரிஞ்சுக்கான். ஹீரோவுமே நம்ம ஹீரோயினை மறக்கவே இல்லை. இனிமே வால்பேப்பர்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட போட்டோ தான் ஹீரோ வச்சுட்டு இருக்கோம். அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த மேகசின் பேப்பரை கொண்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சு, இதுதான் என்னோட எக்ஸ் லவர், இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் டீன் சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அடிப்பாவே இன்புட் அழகா இருக்கான், இவனை ஏன்டி பிரேக்கப் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோடைய கம்பெனில் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு கிளைண்ட்டை போயிட்டு நம்ம ஹீரோயின் மீட் பண்ண வேண்டியதாக இருக்கு. அந்த கிளைண்ட் கிட்ட நம்ம ஹீரோயின் பேசலாம்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹீரோயின் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுறதுனால செம நர்வஸ் ஆகுறாங்க. எந்த வேலையும் உருப்படியாக பார்க்க முடியாமல் ஃபைல கீழே போட்டுறாங்க, பேசுறதுக்கு தடுமாறுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ தூரத்துலேருந்து கவனிச்சுட்டு அந்த கிளைண்ட்டை கூப்பிட்டு வச்சு ஹீரோ அந்த கிளைண்ட் கிட்ட, ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னுடைய வந்துட்டு ஸ்டாஃப் உங்ககிட்ட வந்துட்டு நெக்ஸ்ட் மீட்டிங்கில் நல்லா பேசுவாங்கன்னு அந்த கிளைண்ட்டை அனுப்பிச்சு விட்டுட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு சில புக்ஸ் எல்லாம் கொடுக்குறான் படிக்க சொல்லி. ஹீரோயினுமே கஸ்டமரை எப்படி அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி பேசுதுன்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் மூலியமாக நம்ம ஹீரோயினுமே கற்றுக்கிறாங்க. ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லும் சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தேங்க்ஸ் சொன்னது மட்டும் பத்தாது, ஏன்னா நம்ம வேலையவே அவன் தான் சூப்பராக வந்துட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒவ்வொரு டைமும் நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் நோட்டாக அவனுடைய ரூமில் எழுதி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அதே கிளைண்ட் கிட்ட கெட்ட பேர் வாங்கினா அதே கிளைண்ட் கிட்ட நல்ல பெருமை வாங்கிக்கிறாங்க. அன்றைக்கி நேற்று நம்ம ஹீரோ கிட்டே போயிட்டு உனக்கு டைம் இருந்தால் வாங்கி ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியே கூட்டிகிட்டு வர ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்டே பேச்சு வாக்கல, இங்கே பாரு நீ எதுக்காக என்ன பிரேக்கப் பண்ண, ஒழுங்காக அந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைமு கரெக்டாக நம்ம ஹீரோயினுடைய அந்த ரூம்மேட் பொண்ணும் கூட ஹீரோயினுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டும் வரான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே பல்ல பல்ல காமிக்க, ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு ஹீரோயின் ஐயோ இந்த நேரத்தில் போய் இவன் வந்திருக்கானு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் இப்போ நாலு பேருமே ஹீரோயின் ஹீரோ அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரூம்மேட் பொண்ணு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினுடைய வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் போயிட்டு சரி ஓகே நான் போயிட்டு நைட்டு டின்னருக்காக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவேன். அப்போ அந்த ரூம்மேட் பொண்ணு இருக்கா இல்லையா அவன் வந்துட்டு அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்டு கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வரேன். ஸோ இப்போ அவன் என்ன பண்ணா அந்த ரூம்மேட் பொண்ணு கிட்ட பேசாமல் நம்ம ஹீரோ கிட்ட இங்கே பார்ப்பா நீ தானே ஹீரோயினோட எக்ஸ் லவர், எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படியோ பிரேக்கப் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இப்போ நீ ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட்டை நடந்துட்டு இருக்கு. ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு சம டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருக்குள்ள வாரே நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு கரியெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துட்டு அங்கே ஹாலில் நடந்த விஷயத்த சொல்ல ஹீரோயின் ஹோ இதுதான் விஷயமா ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறதுன்னு சொல்ல இப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு கேம் விள
ஹீரோயினுக்கும் தானே ஒன்றா வரணும். ஆனால் வந்துட்டு அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்டுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரே மாதிரி காடு வருது. இப்போ உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்கிறா, ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஹீரோவுக்கு செம்ம ஜலஸ்னஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த ஃப்ரெண்டுக்காரனும் என்ன பண்ணும், இதுதான் சாக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ண வர, ஆனால் நம்ம ஹீரோயினை அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டி விட்டுட்டுருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு ஜலஸ்னஸ் ரொம்ப அதிகமானதுனால ஹீரோயின் கிட்ட, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் என்னை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியான்னு கேட்க, ஹீரோவும் வந்துட்டு அதெல்லாம் முடியாதுன்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்து என்னை ட்ராப் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு காதுகிட்ட வந்து கேட்க, ஹீரோயின் சரி சரி ட்ராப் பண்ணிடு ட்ராப் பண்ணிடுன்னு சொல்லிவிட்டு ஹீரோயினை இப்போ நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. போகிற வழியில் நம்ம ஹீரோ நல்லா சரக்கடிச்சுக்க, ஸோ ஹீரோயின் வீட்டில் விட்டுட்டு கிளம்பலான்னு பார்க்க, ஹீரோ வீட்டில் வந்துட்டு உன்னுடைய ரூம்மேட் ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே இருக்கட்டும், நீ வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழுக்க டைமாக ஹீரோயினை அவனுடைய வீட்டில் தங்க வச்சுக்கிறான். அவனுடைய சட்டையும் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க, ஹீரோயின் அதை மாட்டிகிட்டு உட்கார ரெண்டு பேருமே என்ன பேசுதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்காங்க. ஹீரோ மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்டே, இங்கே பார், நீ எதுக்காக என்னை பிரேக்கப் பண்ண ஒழுங்காக சொல்கிறியா இல்லையா, இல்லை உனக்கு கிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ்ஸே பண்ணிடான். ஆனால் நம்ம ஹீரோயின், நீங்கள் பார், நீ என்னை ஒழுங்காக பார்த்துக்கல அதனால தான் நான் உன்னை வந்துட்டு பிரேக்கப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே சொல்லிடுறாங்க. ஆனால் அடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அங்கேயும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸில் நம்ம ஹீரோ மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்க உட்காந்து நம்ம ஹீரோவே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வழிஞ்சு வழிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ தூரமாக நின்றுருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு செவத்துலலாம் முட்டிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ தான் ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் தடவி விட்டுட்டு இருக்கான். இப்படிப்பட்ட காமெடியெல்லாம் ஆஃபீஸில் நடந்துட்டுருக்கா, நம்ம ஹீரோ இங்கே பாரு என்னை பார்க்கணும்னா நீ டேரெக்டாகவே பார்த்துடலாமே, எதுக்கு இந்த மாதிரி மண்டையில் வந்துட்டு இடி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை செமையாக கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கான்.
ஒரு நாள் ஹீரோயினும் அவங்களுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டும் ஸோ வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே போவேன். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்டே என்ன இந்த நேரத்தில் இங்கே இருக்கீங்கன்னு கேட்கான். ஹீரோ இல்லை ஒன்றை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஹீரோவுடைய ஆஃபீஸில் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இருக்கான். அவன் வந்துட்டு சரியான பொம்பளை பொறுக்கி போல இருக்கு. நம்ம ஹீரோயினை மேலே கீழே அப்பா அப்பா பப்பப்பன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு தப்பிச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணு வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் பிள்ளை ஜாக்கிரதையாக இருக்கு, அவன் சரியான பிளே பாயின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா வானும் பண்ணிட்டு போவேன். ஆனால் அவன் என்ன பண்ண நம்ம ஹீரோயினை சும்மாவே இருக்கவே விடுறதில்ல. ஃபைல் எடுத்துருவா, அதை சொல்லு இதை சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்போ பாரு வந்துட்டு பேசுறதுக்காக அவனுடைய ரூமில் தனியாக கூப்பிட்டுக்கிறான். ஒரு நாள் அப்படி தான் நம்ம ஹீரோயின் ஃபைல் எடுத்துகிட்டு போவேன். ஸோ ஓ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க சொல்லி பின்னாடி இன்னும் வந்து பேக் ஹக் பண்ண ட்ரை பண்ணால் ஹீரோயின் அவங்ககிட்டருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்க அவன் நம்ம ஹீரோயினை வந்துட்டு புள்ளி பண்ண ட்ரை பண்ணால் பாருங்கள் அவ்வளோதான். இப்போ நம்ம ஹீரோ வந்து புக்குன்னு அவன் வாயில் ஒன்று வைக்க அவன் என்ன பண்ண ஆக்சுவலி அவன் கையில் அவன் மேனேஜர் தான், ஆனால் அவன்கிட்ட இந்த கம்பெனியோடைய கொஞ்சம் ஷேர்ஸ்லாம் இருக்க போல இருக்கும். அவன் நம்ம ஹீரோவை அடித்ததுனால அது ஹீரோ அவனை அடித்ததுனால ஸோ வந்து ஹீரோ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் ஆஃபீஸில். ஹீரோயின் ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை பதிஞ்சு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோ கால் பண்ணுறான், ஆனால் நம்ம ஹீரோயின் அதை கூட ஃபோனை கூட எடுக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் செம்மையாக பயந்து போயிட்டாங்க அந்த மேனேஜர்னால. அதனால நம்ம ஹீரோ நைட்டோட நைட்டாக உட்காந்து அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி ஹீரோயினை இந்த மாதிரி ஹரஸ் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, எவிடன்ஸ் ஏதாவது இருந்தான்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் அந்த பொம்பளை பொறுக்கியும் இருந்த ஒரு ஃபோட்டோவை யாரோ ஒருத்தவங்க இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி விட்டாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய ஃபியான்சி தான். அவள் தான் யாருக்கும் தெரியாமல் அப்லோட் பண்ணி விட்டுருக்கான். இது தெரியாமல் நம்ம ஹீரோயினை எல்லாரும் தப்பாக பேச ஆஃபீஸில் ஹீரோ வந்துட்டு செம்மையாக கொந்தளிச்சு ஹீரோயின் கிட்டே இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கலெக்ட் பண்ணி வச்ச டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட கொடுக்க போர்ட் மெம்பர்ஸ் அவன் என்ன தான் தப்பு பண்ணினாலும் அவன் பக்கம் தான் பேசுகிறாங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன்கிட்ட கொஞ்சம் ஷேர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஹீரோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் சொல்லிட்டு ஹீரோவை யாருமே கண்டுக்கவே இல்லை. அதனால நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. இப்போ பத்தாவதுக்கு அந்த கம்பெனியோடைய சிஇஓ பொண்ணு அந்த ஃபியான்ஸ் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்டே இங்கே பார் ஹீரோ ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் தான், ஹீரோ உனக்கு சப்போர்ட் பண்ணனா அவனுக்கான வேலையும் அவனுக்கு போயிடும். ஸோ அவனோட லைஃபே கெரியரே வந்துட்டு போயிடும், ஒழுங்காக அவனை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக நம்ம ஹீரோயினை மிரட்டுறா. ஸோ அதுவும் இல்லாமல் இவன் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலேஜ் டைமில் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட பொய்யா நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ராட்டில் உனக்கு படிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட போயிட்டு அந்த டீச்சரை சொல்ல வச்சிருப்பா போல இருக்கு. இது தெரியாமல் நம்ம ஹீரோயின் அது ஏதோ ஹீரோக்கு உண்மையாக தான் அப்ராட்டில் படிக்க சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவை பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. அவன் அதுக்கப்புறம் ஹீரோவை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கொஞ்சம் கூட சீண்டியே பார்த்துருக்க மாட்டான். ஹீரோவும் ஃபாரின்லாம் ஒன்றும் போகவே இல்லை. ஹீரோயின் மனசு குழப்பத்தோட அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வீட்டில் போயிட்டு புலம்பிக்கிட்டே ஸோ ரோட்டில் நடந்து போகிறாங்க பாருங்கள். அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்க இருக்குது. நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாற்றுறான். இதில் நம்ம ஹீரோவுக்கு லைட்டாக அடியும் பட்டுடுது. ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு மருந்துக்கு தடவலான்னு சொல்லி பார்க்க ஹீரோவும் சட்டையை கழட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் சட்டையை கழட்டுறான். ஹீரோவுடைய உடம்பை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு செம்மையாக டெம்ட் ஆகுது. ஹீரோயின் கண்ணை மூடிட்டு மருந்தை தடவுறாங்க. ஆனால் அவங்களால சுத்தமாக கண்ட்ரோலே பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு மருந்து தடைய விட ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டையை மாற்றிக்கிறான். ஹீரோ அப்போ கூட கேட்குறான், இங்கே பாரு எதுனால நீ என்ன பிரேக்கப் பண்ண ஒழுங்காக சொல்லன்னு சொல்ல ஹீரோயின் அப்பயும் எதுவும் சொல்லவே மாட்டேன்றாங்க. ஹீரோ கடுப்பை உன்னை நான் கிஸ் பண்ணிடுவேன் சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் வர ஹீரோயின் குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக உட்காந்து நம்ம ஹீரோ ஸோ அவன் பண்ண எல்லா தப்பையுமே அதாவது ஆஃபீஸ்லேருந்து ஏகப்பட்ட பேரை அவன் ஹரஸ்மெண்ட் பண்ணியிருப்பான் அதே எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் கொடுக்க நியூஸ் சேனலில் இருக்கவங்களே அவனை கிளி கிளீன் கிளிக்க வேறு வழியே இல்லாமல் கம்பெனிக்காரங்க ஸோ அந்த மேனேஜரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுடைய வேலையும் கன்ஃபார்ம் ஆகிடுது. ஆனால் நம்ம ஹீரோ இந்த நியூஸை நீ தான் வந்துட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ உன்னை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சி செம்மையாக திட்டி விட்டுட்டு வந்துட. ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த ஃபியான்சி பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீங்கள் தான் இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும், இன்னொரு தூரம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஸோ உன்னால் தான் நான் வந்துட்டு ஹீரோவை பிரேக்கப் பண்ணேன். ஸோ காலேஜ் டைமில் இது ஹீரோவுக்கு தெரியாது, அவன் இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவன்கிட்ட நான் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட என்னால் ஹீரோவை விட்டு பிரிய முடியாதுன்னு இன்டெரக்டாக சொல்ல இதை நம்ம ஹீரோ கேட்டதான் ஃபைனலாக நம்ம ஹீரோவுக்கு விஷயம் தெரிஞ்சிடுது. அதாவது அந்த பொண்ணால் தான் அந்த சார் வந்து நம்மக்கிட்ட அப்ராட்க்கு படிக்க போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு தான் ஹீரோயின் தன்னை பிரேக்கப் பண்ணதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம். ஹீரோ இப்போ ரெஸ்ட் ரூம் போகிற நேரத்தில் ஹீரோயின் ஹீரோவுடைய ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னென்னா ஹீரோயின் தான் அந்த அன்னோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஹீரோடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே ஹீரோயின் அந்த அன்னோன் பர்சனும் ஹீரோ தான்ன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கிட்ட போயிட்டு சாரி கேட்குறாங்க, நீ அப்ராட்க்கு போயிட்டு நல்லா படிக்கணும், உன்னோட கெரியர் நல்லா இருக்கணும், ஏன்னா நான் தான் மக்கு போனால் இருந்தால் நீ தான் காலேஜ் ஃபஸ்ட்டாக இருந்த இல்லையா, அதனால தான் உன்னை விட்டுட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணேன். ஆனால் அது அந்த பொண்ணு பண்ண சதி உன்னோட ஃபியான்சி பண்ண சதின்றது எனக்கு அப்போ தெரியல, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு, நம்ம மறுபடியும் ஒன்றா சேர்ந்துக்கலாமா, உன்னோடய ஒன்று மாதிரி
ரீயூனியனா இல்லாமான்னு கேட்க, அந்த நேரத்தில் நம்ம ஹீரோக்கும் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. அம்மா எங்கப்பா இருக்குன்னு கேட்க, ஹீரோ ஃப்ரெண்டு கூட இருக்குன்னு சொல்ல ஹீரோனுக்கு மனசே ஒடிஞ்சு போயிடுது. ஃப்ரெண்டா நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் போகலான்னு சொல்லிட்டு பார்க்க அழுதுகிட்டே. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு, நீ எனக்கு ஃப்ரெண்டு இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட், நான் எப்பயுமே உன்னை மறக்கவே இல்லை. ஸோ பிரேக்கப்கான விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணி அவங்களுடைய லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண இப்படியே இந்த ட்ராமா முடியுது. நாளைக்கு இன்னொரு ட்ராமாவில் பார்க்கலாம்டா. பை, சீ யூ.